ஊழியத்தில் அவர் அவ்வளவு பாடுகள் படவில்லை. பின்முனை ஆண்டுகால ஊழியத்திலே அவர் மகாபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் ஒருவரும் கிரி செய்யக்கூடாத ராக்காலம் என்ற பின்முனை ஆண்டு அன்னைக்கு பின்முனை ஆண்டு காலத்து ஊழியத்தை குறித்து மகா மன வேதனை அடைகிறார்கள். அருமை அப்பா கெசேமனிலேயே எருசலேமில் சிலுவை சுமந்து நிறைவேற்றி ஊழியத்து குறித்த துக்கம்தான் கெசேமனிலே அவருடைய ரத்தம். அவருடைய துக்கத்தின் மிகுதியினாலே ரத்தம் வியர்வையின் பெருந்துளிகளாய் விழுந்து கீழே விழுந்தார். தூதர்கள் வந்து அவரை மறுபடியும் எழுப்பி முழங்கால் நிற்க வைத்து ஜெபிக்க செய்தார்கள். அதை போல இந்த எலியாவுக்கும் ஏனோக்குக்கும் இந்த 144,000 பேரை மீட்பதில் மகா சங்கடங்களை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் வாசித்திருக்கொண்ட வெளிப்படுது 11 நான் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன. ஒருவன் அவரை சேதப்படுத்த விரும்பினால் அவர்கள் அவர்கள் சேத ஒருவன் அவர்களை கொலை செய்யினால் அவர்கள் அவர்களை கொலை செய்வார்கள். எடுத்து வாசிக்கலாம். இவ்விதமாக ரத்தமாக மாற்றவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு கொடூரமான கடுமையான ஊழிய காலமாக இருக்கிறது பின்முனை ஆண்டு காலம். இந்த எலியா ஏனோக்கின்ற இந்த ரச்சுடுத்திய இந்த வசுத்தவான்களை கொண்டுதான் இஸ்ரவேலருடைய மீட்பு நிறைவடைய பிதா திட்டமிட்டு இருக்கிறார். அருமையான கர்த்தரே வசுத்தவான்கள் இவர்கள் பூமியிலே சென்று இஸ்ரவேலில் அனுதினமும் அவர்கள் சென்று நீங்கள் சிலுவில் அறிந்து கொலை செய்த இயேசுதான் மேசியான்னு சொன்ன உடனே முத்திரை போடப்பட்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்கள் நாவி நாளை கர்த்தர் நாமத்தினால் அவர்கள் சோத்திரிக்கப்படும் சாட்சி கொடுத்தோடு அப்படியே அவர்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டுக்கு இறங்காமல் அப்படியே வனாந்திர என்ன வனாந்திரங்க ஆசால் ஓட கிழவன் வயலில் இருக்கிற வீட்டுக்கு வராம வயலில் இருந்தே ஆசால் நோய் போடக்கணும்லாம் ஊழியர் நடத்தை பற்றி நம்ம அறிந்தவர்களா இருக்கிறோம். ஆனபடியால் அருமையான கர்த்தர் வசுத்தவான்களே இப்படிப்பட்ட ஊழிய காலத்திலே செய்கிற இந்த ஊழியர்களுக்கு எலியா ஆனோக் என்பவர்கள் செய்யக்கூடிய ஊழியம் மகா தீவிரமான ஊழியமாக இருக்கும். இறுதியில் இவர் கொலை செய்யப்பட போகிற ஊழியமாக இருக்க போகிறது. அந்த நிலையில் அவர்களுக்கு இன்று நியமிக்கப்பட்டாயிற்று. அந்த நிலையில் புறஜாதியில் உள்ள கைவிடப்பட்டவர்கள் கைவிடப்படாதபடிக்கு ஸ்திரியோடு மனாந்திரத்துக்கு மறுமடைந்து போவதற்கென்ற இக்காலத்து ஊழியத்தை செய்ய அர்ப்பணித்திருக்கிற நாம் தீவிரமான ஊழியம் செய்ய வேண்டும். ஸ்திரியின் கூந்தலை போல என்றால் சபைக்கு கூந்தலே அழகாயிருக்கிறது. ஆனால் ஆண்கள் கூந்தல் வளர்க்கலாமா? வளர்க்கலாமா? வளர்க்க கூடாது. சரி, மொட்டை அடிக்கலாமா? என்னது மொட்டையும் அடிக்க கூடாது, முடியும் வளர்க்க கூடாது, மொட்டையும் அடிக்க கூடாது. நீ வேத ஆகமத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 44:20 நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 44:20 ஐயா எசேக்கியேல் 44:20 அவர்கள் தங்கள் மயிரை என்ன செய்யணுங்க? கத்தரிக்கணும். வழக்கு வளர்த்தாலும் கனவீனம், மொட்டை அடிச்சாலும் கனவீனம், என்ன செய்யலாம்? மயிரை கத்தரித்துக் கொள்ளலாம், அவனை முடிவெட்டி கொள்ளலாம். ஆனால் ஸ்திரீகளோ கூந்தலை வளர்ப்பது அவளுக்கு மகிமை. ஸ்திரீயானவள் கூந்தல் என்றால் அழகு மகிமையின் சாயல். மகிமையின் சாயலுக்கு உரிய இந்த வெட்டுக்கிளியானது மனுஷ முகம் போல அறிவோடு புத்தியோடு முடிவு செய்தார் செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை போதிக்கிறது. குதிரை
வேகமாய் ஓடுகிற யுத்தத்திற்கு நியமிக்கப்பட்ட குதிரை போல எந்த ஒரு சலனத்திற்கு இடம் கொடுக்காத ஊதியம் செய்வேன் என்பதை நமக்கு போதிக்கிறது. அவைகள் அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தது. ஆக ஸ்திரீ என்ற சபை தன் கூந்தலை வளர்த்துக் கொள்ள வேண்டும், மகிமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மயிரை வளர்ப்பது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றால் ஸ்திரீகளுக்கு சபைகளுக்கு ஸ்திரீகளை சார்ந்து கூந்தல் வளர்ப்பது மகிமையாக இருக்கும். அதுபோல ஸ்திரீ சபையானது மகிமை அணிந்தோடு சபைக்கு மகிமையா இருக்கும். அப்போ மகிமை அடையாத சபைக்கெல்லாம் சபையெல்லாம் எப்படி மகிமை இல்லாத சபை, முடியாத சபை, கூந்தல் இல்லாத சபை, மகிமில்லாத சபை கைவிடப்படும். ஆனபடியினாலே அருமையான கர்த்தர் வசுத்தவான்களே, அந்த வெட்டுக்கிளியானது ஸ்திரீகளுடைய அவருடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல்வோடு இருந்தது. மணவாட்டி சபையின் கூந்தல் முடி மகிமையின் சாயலாயிருக்கிறது. அடுத்தாற் போல் அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தது. நான் நேற்றே நாம் தியானம் செய்தோம், நேரடியாக திவ்யவாசன யோவான் பார்க்காத அனைத்தையும் போல இருந்தது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆனபடியாலே அவைகளுடைய அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தது. ஏன் இந்த வெட்டுக்கிளிக்கு ஒப்பான ஊழியக்காரர்கள் இப்ப இந்த 144,000 சிறைவேலர்களும் ரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களும் மீட்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் மகிமைக்குள் கிருபைங்கால் ஆவியாகிய தேவனுக்குள் மறைந்து கொண்ட ஊழியம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுந்தாமோ வகைதேடி சுற்றி திரிகின்றனாய் இருக்கிறபடிதான். அவனை வீழ்த்தின மகிமையின் நம் ராஜாதி ராஜா யுதா கோத்திரத்தின் சிங்கமாய் இருக்கிறபடியால் யுதா கோத்திரத்தின் சிங்கத்தின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஊழியர்களாக அவருடைய ஆவியானவர் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் வாயில் இருக்க பற்கள் எப்படி இருக்கணுங்க, சிங்கத்தின் பற்களை போல இருக்கணும். அந்த சிங்கத்தின் வாயில ஒரு இறை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த இறை என்ன பாடுபடும் ஐயா, அதனுடைய சிங்கத்தின் வாயில் இருக்க எவரா கடிக்கும் போது மக்கள் சாத்தாமைய கிடைச்சானா அவனை கடிச்சு கிராமத்து பாணி சொன்னா முதலாய் குறவளைத்தான் கடிக்கணும். நம்ம பற்கள் எப்படி இருக்கணுமா, சிங்கத்தின் வாயில் பற்களை போல இருக்கணும், கடைச்சா கடிச்சு பிச்சு பீறி போடணும் சாத்தாமைய. கருத்து புரிகிறதா அருமையான கத்திரி பிள்ளையே, அதை பிடிச்சுக்கிட்டு அசபோட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கூடாது. நீ ரொம்ப சபைகள் ரொம்ப உழைக்கிறார்கள் கிடைச்ச என்ன ஆகிறமான் சரி, அதை நாற்றம் எடுத்து கிடைக்கிற எலி செத்து போன எலி ஒரு ஆகாரம் கிடைச்சா ஆகா என்ன டேஸ்டா இருக்கு. ஏன் உன்னுடைய பற்கள் யுதா கோத்திரத்து சிங்கத்தின் பற்கள் அல்ல, உன்னை ஆடி நிஷமணினாரி பரிசுத்த ஆவியானுடைய பற்களா இல்ல. எதிர்பார்க்கிறார் ஊழியக்காரர்களே, உன்னுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை சிங்கத்தில் புறப்படுகிற கர்ச்சிக்கிற சப்தம் போல் உரும வேண்டும். அப்போசனாய் போல் மகிமின் நம் ராஜாதி ராஜா நாசரேத்துள்ள சென்று சத்தியத்தை அறிவித்த பொழுது இவன் யோசிப்பின் மகன், இவன் மரியாள் மகன் அல்லவா, மார்க் 6 இவன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகிய யூதா யோசே யாக்கோபு சீமையெல்லாம் நம்மோடு இருக்கிறாங்க.
இப்படி இருக்க இவனுக்கு இந்த வல்லமையான வார்த்தை. சாரி, எருசலேம் தேவாலயத்தில் இவர் 12 வயசு பிரதான ஆசாரிக்கு உண்பா இவர் கேட்ட கேள்விய அவங்கள சொல்ல முடிஞ்சதா? அங்கே தாடி முடி வளர்த்து கொண்டு தான் இருந்தான் தவிர, தாடி முடி நீ விட்டு கொண்டு தான் இருந்தான தவிர, பிரதான ஆசாரியன் மகாராஜா சின்ன பையன், 12 வயசு பையன், இவர் கேட்ட ஒரு குவஸ்டினுக்கு பதில் சொல்ல முடிந்ததா? கத்திரிய பரிசுத்தவான்களே, சிங்கம் கர்ச்சிக்கிறது போல ஆவிக்குரிய கர்ச்சனையோடு சத்தியம் புறப்பட வேண்டும். அதை தடுக்கக்கூடிய எது இருந்தாலும், அது பிராணியா மிருகமா மனுஷனா ஊரும்பறவைகளா எதுவா இருந்தாலும், சிங்கத்தின் பற்களை உடையவைகளாய், சிங்கத்தின் பற்களை கொண்டவர்களாய் அவளை கடித்து பீறி பீத்து ஒன்றுமலாமல் ஆக்கி முன்னோக்கி குடித்து செல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம் வெளிப்படுத்தின விசேஷம் 9:9 வாசிப்போம். அந்த வெட்டு கிளிகள் அவைகள் அணிந்திருந்த மார்க்கவசங்களை பாருங்களேன், இருப்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. வெட்டுக்கிளிகளுடைய முகம் மனுஷி முகம் போல இருந்தது. அருமையான கர்த்தர் வசவான்களை, இப்போ பற்கள் சிங்கத்தின் பற்களை போல இருந்தது. இப்போ இந்த வெட்டுக்கிளிகள் மார்க்கவசம் இருப்பு கவசங்களாக இருந்தது. இருப்பு கவசம் முன்னாடி பின்னாடி பாடிகார்டு வருவாங்க இல்லையா, அவங்க அணிந்திருக்க ட்ரெஸ்ஸே குண்டு துளைக்காத ட்ரெஸ் தான். இப்படிலாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க, நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். இப்ப ஊழிக்காரர்கள் மார்க்கவசம் அணிய வேண்டும். அது என்ன மார்க்கவசம்? எபேசியர் 6:6 வாசிங்களே, அங்கே தலைச்சீராவை அணியணும், மார்க்க அவசரத்தை அணின்னு சொல்றாரு. எபேசியர் 6:10 வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையும் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், கிருவிங்கால ஊழியர்கள், மனவாட்டி சபையின் ஊழியர்கள், நம்முடைய ஊழிய பாதையிலே நீதி என்னும் மார்க்கவசத்தை வெட்டுக்கிளிக்கு இருப்பு கவசம் அணிவிக்கப்பட்டது. இருப்பு கவசத்தில் என்ன அடிச்சாலுங்க அது உடைக்க முடியும். எவ்வளவு பெரிய காமர வச்சு அடிச்சாலும் அது இரும்புங்க. நீதி, நீதி மேல் பசிதாக உள்ளவன், ஆக நீதியின் மார்க்கத்தம் என்னவளாய், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் மறுசுத்தவானுடைய, ஆக நீதிமானாக நீதியின் மார்க்கவசம் தான் நம்ம அணிந்திருக்கணும். ஊழியர்கள், கிருபிங்கால ஊழியர்கள் என்ன நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சு வார்த்தை எதுவாக இருந்தாலும் சரி, நீதியை படிப்பிக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊழிய பாதையில நம்முடைய மந்தையின் ஆடுகளில் சிலதே நீதிக்கேடு செய்யும், சில ஆடுகள் நீதி செய்யும். நீதிக்கேடு செய்தவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து போதித்து புத்தி சொல்லி தூக்கி எடுத்து ரட்சிக்க வேண்டும். தொடர்ந்தார்போல் நீதிக்கேடு செய்தால் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். சில ஆடுகள் நீதியின் மார்க்கத்தம் என்பதாக இருப்பார்கள். அவர்களை நாம் ஆற்றி தேற்றி ஆவிக்குள்ளாக மகிமின் கூந்தலை அணிவித்துக் கொள்ள, நீதியின் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ள, மகிமின் மறுரூப சாயலை அடைந்து கொள்ள அவர்களை வளர்க்க வேண்டும். அப்படி இல்லாம
சபையில நம்மளை ரொம்ப கனப்படுத்துற சில விசுவாசியெல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட தப்பு ஒரு ஆவியான துக்கப்படுத்துகிற கால் நடக்காம. ஆனா அதிலிருந்து நான் தப்பித்து கொள்றதுக்கு சபைக்கு கொஞ்சம் நல்லது போலதெல்லாம் செய்வாங்க. கூடிக்கார வந்தாச்சுன்னா ஐயா 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 அது ஐயோன்னு சொல்றாங்களா ஐயான்னு சொல்றாங்க, ரெண்டு எதுவும் வித்தியாசம் தெரியாதுங்க. பாயுடு கையோடான்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உள்ளுக்கு வச்சுக்கிட்டு ஐயா ஐயா ஐயான்னு சொல்லவும் சொல்லி செய்வாங்க. அப்படி என்றால் நாம் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆவிக்குள் பார்க்க வேண்டும். சரியாய்ந்த ஆத்மா வளர்கிறதா, சரியில்லாத வளர்கிற சரியில்லாவிட்டால் சரியில்லாத காரி சரிபடுத்த வேண்டும். அப்படி இல்லாம ஒரு கூட்டத்தை நமக்கென்று உருவாக்கி கொள்வது நீதிமான்களை புறம்பாக்க முயற்சி செய்வது இப்படிப்பட்ட எந்த ஒரு நீதிக்கேடும் நாம் செய்தால் அது நித்தியத்தில் நம்மை கொண்டு சேர்க்காது. இந்த வெட்டுக்கிளியான கிருபிங்கால ஊழியர்களுக்கு ஒப்பனையான பரிசுத்தவான்கள் இந்த நாட்களிலே நீதியின் மார்க்கவசம் என்ற இருப்பு கவசத்தை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது முழு பாதுகாப்புங்க. காற்றுக்கும் மலைக்கும் வெயிலுக்கும் துஷ்டர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்கும் நம்முடைய ஹார்ட்டை நம்முடைய செஸ்டை நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆவியாத்தும் சரீரத்தில் ஒரு தீங்கையும் சாத்தானால் உண்டாக்க முடியாது. அருமையான கர்த்தர் வசுத்தவான்களே, கிருபிங்கால ஊழியமே நீதியை படிப்பிக்கின்ற ஊழியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தின் பாதையிலே நாம் தொடர்ந்து நாம் ஓடும்படியாக நாம் அந்த 9 வசனத்தில் இருப்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் அவை இருக்கின்றன, அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் போன்ற ரதங்கள் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தான் என்று பார்க்க முடியாது. அருமையான கர்த்தரை பரிசுத்தவான்கள் ஏன் சொன்னா இவங்க முழுவதும் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருந்து விடுகிறபடியினாலே முற்றுமுடிய தேவாதி தேவனுடைய கட்டளைக்கு இந்த வெட்டுக்கிளிகளாகிய ஊழியக்காரர்கள் இசைந்து இணங்கி ஒப்பு கொடுத்து விடுகிறபடியினாலே இவருடைய ஊழியம் சிறப்படைகின்றது. ஆனபடியா இவருடைய மகிழ்ச்சி மறுபடியும் சொல்லுகிறேன், பிழிப்புவை ஆவியானவர் தூக்கி கொண்டு போகும் போது ஆவி பிழிப்பு ரொம்ப துக்கப்பட்டுவா சந்தோஷப்பட்டுவாரா? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14 வசனம் 1-2 வசனம் வாசிங்களேன். அப்படி என்றால் 1-2 வசனங்களின் படி 1 வசனத்தில் நான் பார்த்த போதிலும் சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 நிற்க கண்டேன். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் என்றால் மகிமையின் ஆண்டு சீயோன் மலையிலே இருக்கிறார். அவருடைய ரத்தத்தால் நீக்கப்பட்டவர்களே 2 வசனத்தில் வெறுவல்ல இறைச்சல் மூலமும் பலத்த இடிமுழக்கம் மூலம் ஒரு சப்தம் வானத்தில் உண்டாக கேட்டு நான் கேட்ட சப்தம் சுரமண்டலக்காரத்தன் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை போல் இருந்தது. ஆக சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கக்கூடியவர்கள் 1 தங்கள் நெற்றில் பிதாவினால் எழுதப்பட்ட 144,000 ஆக இவர் பின்முனை ஆண்டுகாலத்தில் மீட்கப்படுகிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவரால் மீட்கப்பட்டவர் 2 தங்களுடைய சுரமண்டலத்தை வாசிக்கிற அந்த பாடலின் ஓசையாவது பெருவெள்ள இறைச்சலை போலவும்
பலத்த இடி முழக்கும் போலவும் சத்தம் உண்டாயிற்று யோவானுக்கு. அப்படி என்றால் பலத்த பெருவிளை எரிச்சல் போன சத்தம் எப்படி உண்டாயிற்று? ஆட்டுக்குட்டி ஆண்ட ரத்தத்தான் எழுமீட்டுக் கொண்டிருக்கிறேன். நாம் இதே வெளிப்படுத்திய விசேஷம் 5 ஓ பெரிய ஆரவார மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்த 5:7-8 வசனங்களை வாசிப்போம். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என புதிய பாட்டை பாடி அந்த பாடலான சுரமண்டலக்காரர் வாத்திய இசைகளோடு முழங்கக்கூடிய முழக்கம் மகிழ்ச்சியின் முழக்கம். அது பெருவெள்ளத்தின் இறைச்சலை போன்ற தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பாடலான் பாடலின் சப்தம் அங்கு பெருவிழை இறைச்சலுக்கு ஒப்பாக யோவான் கண்டு எழுதினதை நாம் அறிய முடிகிறது. அதை போல இந்த வெற்றுக்கிளிகள் என்ற ஊழியக்காரர்களாகிய இந்த கிருவிங்கால பரிசுத்தவான்கள் அவர்கள் ஊழியத்திலே சாத்தானால் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு தங்களை அழைத்தவருக்கு முடிவறிந்து உண்மையுத்துவமான ஊழியராக இருந்தபடியினாலே அவர்கள் அணிந்திருந்த இருப்பு கவசங்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பை கொடுத்தது. அவர்கள் அணிந்திருந்த நீதியின் மார்க்கவசங்கள் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் என்ற சுத்தமான நீதியின் வாழ்க்கை நீதியின் ஊழியம் யாவும் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்களை தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக்கின ஆட்டுக்குட்டியானவரை, எங்களை பூமியிலே ராஜாக்களும் ஆசாரியுமாக்கின ஆட்டுக்குட்டியானவரை புகழ்ந்து புது பாடல் பாடினார்கள், நான் பூமியில அரசாளுவோம் என்று. அப்படி என்றால் இந்த கிருபிங்கால ஊழியர்கள் ஒவ்வொருவரும் ஜெயமான ஊழியம் செய்கின்ற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருவெள்ள இறைச்சல் போல வெளிப்படும். இன்றைக்கு நாம பாடல்கள் பாடணும். பாடும் பொழுது வெளியே இருக்கிறவர்களுக்கு அல்லது தேவ தூதர்களுக்கு அல்லது தேவாதி தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுங்களா? 2 பாட்டில் எனக்கும் தோண்ட பிடிச்சிருச்சு, நீங்களும் குழப்பமான ஆரம்பிச்சிட்டீங்க. 1 பாட்டில தேவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார், 2 பாட்டில மூஞ்சி சுருச்சு சுருக்கம் விழுந்திருக்கு. அப்பா என்ன 1 பாட்டு பாடினவங்க மகிழ்ச்சி பெருக்கு விட்டா பறந்தே போயிருப்பாங்க, நம்மட்டும் சேர்ந்திருப்பாங்க. ஆனா 2 பாடல் பாடும்போது குறைவுள்ள பாடலா இருந்ததே. ஆனால் இவர்களோ ஊழியக்காரர்களோ இவருடைய ஆவிக்குறி ஓட்டமானது பெருவல்லையர் வெற்றி அடைந்த ஊழியத்தை செய்தி ஜெயமாக அதை நிறைவேற்றி முடித்தபடியினால் இவர்களுடைய ஓட்டம் குதிரைகள் அதாவது அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் போன்ற ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்த பாருங்க. அநேக குதிரை 7 ஒரு ரதத்துக்கு அதிகமா போற்றுதே 7 குதிரைகள் தாங்க. ஆனா அநேக குதிரை போட்டிய ரதங்கள் யுத்தத்தை போகக்கூடிய ரதங்கள் 1-2 ரதம் போதும் போகுமா? ரத படைகள் இருக்கிறது, குதிரை படையே இருக்கிறது, யானை படையே இருக்கிறது, வேல் படையே இருக்கிறது. இவற்றில் விசேஷித்தது குதிரைப்படையும் தேர்ப்படையும் தான். இந்த தேரில் ஏறுகின்றவர் யாருன்னு தெரியுமா? மந்திரிமார்கள், இராணுவ தளபதிகள், ராஜாக்கள் ஏறி யுத்தத்துக்கு போவார்கள். அப்படி இருக்க இந்த அநேகம் குதிரைகள் போன்ற ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாய் என்னதுடைய ஊழியத்தின் ஓட்டத்தினால் எழும்பின சப்தம் நம்முடைய ஊழியம் உண்மை உத்தமமாக இருக்கும் என்றால் அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவாதி தேவனே
மிகுந்த ஆரவாரத்தோடு பாடல் பாடுவார். தூத கணங்கள் உங்களை அவ்வளவு வாழ்த்துவார்கள். தேவாதி தேவனுடைய சீயோனுக்கும் உங்களுக்கும் நாளுக்கு நாள் இடைவெளி குறைந்து 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 நேசருடைய பாதத்தை நீங்கள் முத்தமிடுகின்றவராய், உங்கள் முத்தத்தை நேசர் அங்கீகரித்து, என் மனவாளியே, என் உத்தமியே என்று அழைக்கும் அழைப்புக்குரிய மனவாட்டியாய் மாறுவீர்கள். அருமையான கர்த்தரே, பரிசுத்தவான்களே, ஆனபடியா இப்படிப்பட்ட ஊழியமே இந்த நாட்கள் செய்ய வேண்டும் என்று அருமையான ஆண்டவர் ஐந்தாவது எக்காலம் ஊதுகின்ற வேளையிலே, அதே வேளையில் ஐந்தாவது தேவ கோப கலசம் கொட்டப்படுகின்ற வேளையில் சாத்தானுக்கு மரணடி கடுமையான தாக்குதல் அழிவுகளை உண்டாக்குவதாக நாம் அறிய முடிகிறது. இப்படி வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் 5 தேவ கோப கலச ஊற்றுகிறதை வாசிப்போம். பத்தாம் மனம் திரும்பவில்லை. ஆக 5 தேவ கோப கலசம் ஊற்றப்பட்டது எங்கே? அந்திக்கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்தில் ஊற்றப்பட்டது. 5 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்துடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். நேரடியான யுத்தம் உண்டாகிறது. வெளிப்படுத்த 11 வாசித்தோம் அல்லவா, எதிரும்புதிரமான ஊழியம். அந்தி கிறிஸ்து ரட்சித்த இரத்த சாட்சிகளை அழிக்க ஒடுக்க ஒழிக்க முயற்சி செய்யும் பொழுது எதிரும்புதிரமான ஊழியம். அவர்களை ஒருவன் அவர்களை கொலை செய்ய முயற்சித்தால் இவர்களும் அவர்களை கொலை செய்வார்கள். தண்ணீரை ரத்தமாக்கினால் இவர்களும் ரத்தமாக்குவார்கள். இப்படிப்பட்ட ஊழியம் 5 எக்கால ஊதுகின்ற வேளையிலே அந்தி கிறிஸ்துவாய் மிருகத்தின் சிங்காசனத்தில் அக்கினி ஊற்றப்படுகிறது. அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினால் தங்கள் நாவுகளை கடித்து கொண்டார்கள். தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்கள். இல்லாமல் தங்கள் கிரியரை விட்டு மனம் திரும்பவில்லை. இந்த சப்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தரே, பரிசுத்தவான்களே, 144,000 சிறைவேலர்களையும் பிரஜாதியிலிருந்து கைவிடப்பட்ட ரத்த சாட்சியை மறிக்க வேண்டியவர்களை குறித்தும் நாம் இந்த நாட்களிலேயே நாம் செபிக்க தீவிரமடைய வேண்டும். ஆண்டவரே, இரத்த சாட்சியாய் மறிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட அவர்கள் ஒருவரும் பின்மாறி போயிடக்கூடாதுப்பா. அவங்க எல்லாரும் இரத்த சாட்சியாக மறிக்கணுப்பா. ஆண்டவரே, என்னன்னா நான் எப்படியே 11 கடைசி வசனங்கள் வாசித்திருக்கிறோம், நன்மை அல்லாமல் அவர் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்து தான் நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்வைத்திருக்கிற வசனம் சேர்ந்து வாசிங்களே. அப்போ நம்மை இல்லாமல் அவர்கள் என்றால் 144,000 பேர், அவர்கள் நம்மை இல்லாம புறஜாதி மனவாட்டி அல்லாமல் பூர்ணராக முடியாது. முதலாவது மனவாட்டியே பூர்ணராக வேண்டும். நாம் முதலாவது பூர்ணராகும்படிக்கு நமக்கு விசேஷித்ததான நன்மையான தேவ ரகசியம் என்ற மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபம் அடைய வேண்டும் என்று இந்த தீர்மானம் நமக்கென்று முன்னதாகவே பிதா நியமித்து விட்டார். அதைத்தான் சொல்கிறார், அவர்கள் என்றால் யூதர்கள், அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்று. நன்மையானது ஒன்று, அந்த ஒன்றுதான் தேவ ரகசியம். அதுதான் மகிமை அணிந்து கொண்ட சபை, அதுதான் மருதம் அணிந்து கொண்ட சபை, அதுதான் நித்திரையில்லாமை, மரிக்காமை,
அழிவில்லாத நித்திய வாழ்க்கையை அணிந்து கொள்வதற்கு மறுவத்தை தருகின்ற அந்த ஒன்றை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னதாக விசேஷித்தபடிதான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்காக நாமும் ஜெபிக்க வேண்டுமே, ஏனென்றால் அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்ற நேமம் எல்லாம் ஆண்டவரே என் பாவல மன்னியும் இல்லாம அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாவிலே சொன்னால் போதும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் பிதா. அப்படி என்றால் அந்த நாவிலே அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த இரத்த சாட்சி இரத்த சாட்சியாகவே மறிக்க நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தரே பரிசுத்தவான்களே, நாம் வேதாகமத்திலே நாம் தொடர்ந்து நாம் அடுத்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த 9:10 வசனத்தை வாசிப்போம். அவைகள் என்றாலும் வெட்டுக்கிளிகள் ஏழுகளின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளை உடையவளாயிருந்தன. அவைகள் 5 மாதமான மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவளாயிருந்தன. அப்படி என்ன அவைகளை சேதப்படுத்த என்ன அந்தி கிறிஸ்துவையும் அவன் முத்திரை தரித்து கொண்ட அனைத்தையும் அந்தி கிறிஸ்துவையும் அவன் ஆட்சியையும் அவனை சார்ந்த முத்திரை தரித்து கொண்ட யாவருக்கும் அவனுடைய யாவற்றுக்கும் எதிராக ஜெபித்து ஊழியம் செய்தேன். அவனை 5 மாதமளவும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரத்தை வெட்டுக்கிளிகளுக்கு கொடுத்தார். அந்த அதிகாரம் அவர் யாதி அவர்கள் அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களை பாருங்க. வெட்டுக்கிளியிருக்கு வாள் இருக்கு ஐயா, பார்த்துருக்கீங்க வெட்டுக்கிளியில வாளுக்கு வாழை கிடையாதுங்க. ஆனா ஆண்டவனே செய்றாரு தேவனுடைய இரக்கம் பாருங்க. அந்த வெட்டுக்கிளி தண்டி ஊழியத்தை சரியா செய்யறதுக்காக அந்த வெட்டுக்கிளிக்கு வாளை ஏற்படுத்துறாரு. அந்த வாள் தேள்களின் வாளை போல இருக்கு. அப்ப தேள்களின் வாளில் இருக்கிற கொடுக்குகளை கொடுக்கிறாரு. அப்ப தேளையும் வாழையும் கொடுக்கையும் கொடுக்கிற்குள் விஷத்தையும் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். யாராவது ஒருத்தர் வந்து நம்ம தொட்டாங்க உடனே என்ன செய்யணும், வற்றியிருக்கிற அக்கினி சுடராய் அவரை அடிக்கணும். அடுப்பு நெருப்பட வந்து ஒரு வெட்டி பூச்சி உழுது வச்சுக்கங்களேன், அது கதி எப்படி இருக்கும், எப்படிங்க இருக்கும். கர்த்தரே பரிசுத்தவான்களே, கிருபையினால் ஊழி